So next example 1.11, prove that cos theta minus sin theta, sin theta cos theta is orthogonal. Prove it. Orthogonal abdina, eppadi irukku nu parunga, A is orthogonal irundha, A transpose, A into A transpose into A, that is equal to identity kadachina, nama orthogonal nu sollalam. Indha condition nam prove pannalam. Okay. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா, சைன் டீட்டா காஸ் டீட்டா. ஓகே, இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் என்னவா இருக்குன்னா ரோவை காலம் எழுதணும். அப்போ காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா. ஓகே, அடுத்தது சைன் டீட்டா காஸ் டீட்டாவா இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், ரோவை காலம் எழுதியாச்சு. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷனை ப்ரூவ் பண்ணலாம். A transpose, that is A ஓட மேட்ரிக்ஸ் காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா, நெக்ஸ்ட் சைன் டீட்டா காஸ் டீட்டா, அடுத்தது ஏ டிரான்ஸ்போஸ் காஸ் டீட்டா சைன் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா. ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. காஸ் ஸ்கொயர்ட் டீட்டா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. ஸோ இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஸோ காஸ் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், செகண்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலத்துக்கு மல்டிப்ளை பண்ணலாம். சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா. ஓகே, சைன் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா, காஸ் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவாக இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு தெரியும் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ நமக்கு தெரியும், தட் ஒன் இஸ் ஒன். அடுத்தது நெக்ஸ்ட் இதோட வேல்யூ என்னவா இருக்கும், காஸ் டீட்டா சைன் டீட்டா காஸ் டீட்டா சைன் டீட்டா, ஸோ கேன்சல் ஆயிடும், ஜீரோ ஜீரோ ஒன். ஓகே, அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, திஸ் மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு. இது ஈக்வேஷன் நம்பர் ஒன் எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி ஏ டிரான்ஸ்போஸ் ஏ ஒர்க் அவுட் பண்ணலாம். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஏ என்னவா இருக்குன்னா, ஏ டிரான்ஸ்போஸ் காஸ் டீட்டா சைன் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா இன்ட்டு ஏவோட மேட்ரிக்ஸ் காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா சைன் டீட்டா காஸ் டீட்டா. நமக்கு டைரெக்டாக ஆன்சரே தெரியும். இதை ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்னா 1001 கிடைக்கும். ஓகே, இது ஈக்வேஷன் நம்பர் டூன்னு எடுத்துக்கலாம். அப்போ தெர்ஃபோர் ஃப்ரம் ஒன் அண்ட் டூலேருந்து எப்படி இருக்குன்னா, நம்ம எப்படி சொல்லலாம் பாருங்கள், ஃப்ரம் ஒன் அண்ட் டூ ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி, தெர்ஃபோர் ஏ இஸ் ஆர்த்தோகனல். ஓகே, ஸோ நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய கண்டிஷன் ப்ரூவ் பண்ணிட்டோம்.